இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதன் முதலில் தேர்தல் அறிக்கை தயாரித்தது. ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நிறைவேற்றியதாகவும் திமுகவின் 2024 தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளது. அரசியல் சாசன முகப்பில் இந்தியாவில் வேற்றுமை ஒற்றுமை கடைபிடிக்கப்படும் என்றும் பிஜேபி மதச்சார்பற்ற என்ற வார்த்தையை அரசியலமைப்பில் இருந்து நீக்க முயன்று வருவதாகவும் திமுகவானது குற்றம் சாட்டியிருக்கிறது. பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதச்சார்பின்மை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தை அழிக்க என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று திமுகவின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட கட்சிகளுடன் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி பிஜேபியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் 2024 தேர்தலை சந்திக்கப் போவதாக திமுகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. மாநிலங்களை வலுவிழக்கச் செய்யவும் அவற்றின் பங்கை குறைக்கவும் பிஜேபி அரசு முயற்சித்து வருவதாகவும் திமுகவானது குற்றம் சாட்டியுள்ளது. மத்தியில் நிலையான ஆட்சி இல்லாமல் தத்தளித்த போது ஜெயலலிதா பிஜேபி அரசை கவிழ்த்தார். அப்போது கூட மத்திய அரசு வலுவிழந்திருந்தது. பின்னர் திமுக 5 பிஜேபி மற்றும் காங்கிரஸ் ஆட்சியை ஆதரித்த போதே மத்திய அரசு வலுவாகி மாநிலங்களின் உரிமையை பறிக்க துவங்கியது குறிப்பிடத்தக்கது. அப்போது ஆதரவளித்த போது அமைச்சரவை பகுதியை வாங்குவதில் அக்கறை காட்டிய அளவுக்கு 370 மாநிலங்களை கலைக்கும் 386 சட்டப்பிரிவை நீக்குவது மற்றும் கவர்னர் பதவியை நீக்குவது அல்லது குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவது போல் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக பாடுபட்டிருந்தால் இன்றைக்கு மத்திய அரசின் கைகளில் இவ்வளவு அதிகாரம் போயிருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுக அமைச்சரவை பகுதிகளை வருங்காலத்தில் மத்திய அமைச்சரவையில் இடம் பெறுவார்களேயானால் அமைச்சரவை பதவியை பெறுவதை காட்டிலும் அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் உறுதியாக இருப்பார்களே ஆனால் மாநிலங்களின் அதிகாரம் காப்பாற்றப்படும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 1,15,00,000 மகளிர் ₹1,000 உரிமைத் தொகையை பெற்று மகிழ்ச்சியடைந்துள்ளதாகவும் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை தேர்தல் முடிவுகள் பறைசாற்றும். ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரிந்தாலும் திமுகவானது குறைந்தது 45% மேல் வாக்குகளை வாங்கினால் மட்டுமே மக்களின் ஆதரவு இருப்பதாக எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாவிட்டால் வாக்குகள் பிரிந்ததால் திமுக எதிர்கட்சிகளின் வாக்குகள் பிரிந்ததால் திமுக வென்றதாக எடுத்துக்கொள்ளப்படும். தொழில் வளம் பெருகிய உள்நாட்டிலும் முதலீடுகளிலும் 975,000 முதலீடுகளை ஈர்த்து 30,00,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளதாக கூறுகிறார்கள். அப்படி பார்த்தால் 3 ஒவ்வொரு ஆண்டுக்கும் 10,00,000 பேருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது அர்த்தம். நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் 10வது வகுப்பு 12வது வகுப்பு தேர்வை 10,00,000 பேருக்கு மேல் எழுதியிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் 3 30,00,000 என்பது சரியானதே. ஆனால் அதற்கு முன்பு எழுதியவர்களும் வேலை கிடைக்காமல் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50% வேலை வாய்ப்புகளானது வெளி மாநிலங்களிலிருந்து வருபவர்களாலும் ஆக்கிரமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் குறைந்தது 60,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் முதலீடுகளை ஈர்த்தால் இன்னும் நன்றாக இருக்கும். நாடுகள் அதிக முதலீடுகளில் வேலை திட்டங்களை துவங்கி தமிழ்நாடு கேரளாவிலிருந்தும் அதிகம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதலீடுகள் வேலைவாய்ப்பு அதிகரிக்க மட்டுமே ஊதியமும் அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மகளிர் அனைவருக்கும் அரசு பேருந்தில் கட்டண விடியல் திட்டம் கொண்டுவரப்பட்டு 47 முறை பெண்கள் பயணம் செய்து சராசரியாக ₹888 சேமிக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது பேருந்துகள் மகளிருக்கு இலவசமாக வழங்கிய பிறகு நஷ்டம் ஏற்பட்டு பேருந்துகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆட்டோவில் அதிக கட்டணம் செலுத்தி பயணம் செய்யக்கூடிய நிலைமைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது பின்னடைவுகளை ஏற்படுத்துமா இல்லையா என்று இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்து தெரிந்து கொள்ளலாம். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் 1,70,00,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டு உள்ளது.
உச்சநீதிமன்றத்தின் கிளை கொண்டுவரப்படும் என்றும் அறிவித்திருந்தார்கள். அருண்ஜேட்லி கூட தென்னிந்தியாவில் உச்சநீதிமன்றத்தின் கிளை கொண்டுவரப்படும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் அது இதுவரை கொண்டுவரப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து இனக்கலவரத்தால் தஞ்சம் புகுந்த தமிழர்களுக்கும் 1964 ஏற்பட்ட சாஸ்திரி சிறிமாவோ பண்டார நாயக்க ஒப்பந்தத்தால் நாடு திரும்பிய தமிழர்களுக்கும், அதாவது தோட்ட தொழிலாளிகளுக்கு தமிழர்களுக்கும், மலையக வம்சாவளி தமிழர்கள் என்று கூறப்படுகிறார்கள். இவர்களின் குழந்தைகளுக்கும் குடியுரிமை வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் 1964 வந்துவிட்டார்கள். 83 ஈழப்போர் துவங்கிய பின்னரும் அகதிகள் வந்திருக்கிறார்கள். இலங்கையில் பலமுறை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செய்தும் மத்தியில் அவர்களின் கூட்டணி ஆட்சி இருந்தும் அவர்கள் பெற்றுக் கொடுக்கவில்லை. தற்போது பெற்றுக் கொடுக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். குடியுரிமை 35 இலங்கை தமிழர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு புதிய அரசு வந்த பிறகு குடியுரிமை வழங்க ஆவண செய்யப்படும். குடியுரிமை வாங்க விருப்பம் இல்லாமல் இலங்கை திரும்ப விரும்புபவர்களுக்கு இலங்கை திரும்ப செல்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தமிழர்களின் 150 கனவான சேது சமுத்திர திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். 2021 ஆட்சிக்கு வந்து ஓராண்டிலே கலைஞர் உயர்தர மருத்துவமனையை கட்டி முடித்துள்ளது. கலைஞர் உயர்தர சிறப்பு மருத்துவமனையை வாக்குறுதியை ஆட்சிக்கு வந்து ஓராண்டிலே கட்டி முடித்திருப்பதாகவும், அதாவது வாக்குறுதியை நிறைவேற்றியிருப்பதாகவும், ஆனால் பிஜேபி அரசானது எய்ம்ஸ் உட்பட எந்த மருத்துவமனையும் கொண்டு வரவில்லை. அவர்கள் வாய்ஜாலங்கள் நிகழ்த்துகிறார்கள் என்றும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமநாதபுரம் பொதுக்கூட்டத்தில் தமிழக மீனவர்களுக்கு இலங்கையால் பிரச்சினை, பாகிஸ்தான் மீனவர்களுக்கு பாகிஸ்தானால் பிரச்சினை, இரண்டையும் தீர்ப்பதற்கு ஒரு குழு அமைப்போம் என்றார். அது அமைக்கப்படவில்லை என்றும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு சேட்டிலைட் வசதி செய்து கொடுப்போம், அதன் மூலம் மீன்கள் எங்கு அதிகம் கிடைக்கின்றது என்பதை அவர்களுக்கு தெரிவிப்போம், அதன் மூலம் அவர்கள் அதிக மீன்களை பிடிக்கலாம் என்று கூறினார்கள். அந்த சேட்டிலைட் வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை என்று இவர் கூறியிருப்பதாகவும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிறார்கள். அதுபோல உலகம் முழுவதிலும் உள்ள கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை கொண்டு வந்து ஒவ்வொருவரின் அக்கௌண்ட்டிலும் 15 லட்சம் போடுவோம் என்று நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்ததை செய்யவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டு உள்ளது. நாங்கள் வாக்குறுதி அளித்தபடி கலைஞர் உயர்தர 100 மருத்துவமனை ஓராண்டில் கட்டி முடித்தோம். ஆனால் பிஜேபியானது அவர்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் வாய்ஜாலங்களாக உள்ளது என்று திமுக கூறுகிறது. ஆனால் மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி, சேலம், சென்னையை தவிர மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் மெட்ரோ ரயில் கொண்டு வருவோம் என்று திமுக அறிவித்திருந்தது. இதுவரை துவங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மெட்ரோ ரயில் விஷயத்தில் திமுகவும் வாய்ஜாலம் காட்டியுள்ளது என்றே கொள்ள வேண்டும். பிரதமர் மோடி அவர்கள் திருப்பூரிற்கு சென்றபோது அங்கே சாய பட்டறை கழிவுகள் தான் பெரும் பிரச்சனை, பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து விடலாம் என்று கூறினார். அது கொண்டு வரப்படவில்லை என்றும் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோல மோடி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பொதுக்கூட்டங்களில் பேசிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதை நிறைவேற்றினால் நல்ல திட்டங்கள் என்பதில் சந்தேகமில்லை. திமுக அரசும் மத்திய அரசிடம் எடுத்து கூறி நாடாளுமன்றத்தில் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசி கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். திட்டமாக பிரதமர் மோடி அவர்கள் சேலம் உருக்காலை நவீனமயப்படுத்தப்படும் என்று அறிவித்திருந்தால், ஆனால் நவீனமயப்படுத்தப்படவில்லை என்றும் திமுகவானது கூறியுள்ளது. அதையும் திமுகவானது நாடாளுமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் போன்றவற்றை தொடர்ந்து கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். இதன் மூலம் நல்ல முதலீடு நிறைவேறக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. கன்னியாகுமரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியை உலக புகழ்பெற்ற சுற்றுலாதலம் ஆக்குவேன் என்றார். அந்த அறிவிப்பும் நிறைவேற்றப்படவில்லை. 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என்றார், அதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்று மோடி அவர்களின் வாய்ஜாலங்கள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டு உள்ளது. மாநில அரசுகளின் வளர்ச்சிக்கு முக்கியமானது நிதி.
இந்த மாநில அரசுகளின் வளர்ச்சிக்கு தேவையான ஆக்சிஜனை நிறுத்துவது போல் அந்த நிதி ஆதாரத்தை நிறுத்தி மத்திய அரசு மாநில அரசுகளை அழிக்க பார்ப்பதாகவும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் தேர்தல் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள், குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மத்திய அரசும் தமிழக அரசும் இணைந்து 50-50% நிறைவேற்றி வரும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி ஆதாரங்களை இதுவரை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டு உள்ளது. திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டிய கருத்துரு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வைக்கப்படாமல் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக தேங்கியுள்ளது என்று கூறுகிறார்கள். ஒருவேளை திட்ட அறிக்கை மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வைக்கப்படாமல் அதை 1.5 ஆண்டுகளாக மத்திய அரசு இழுத்து வருவதாக திமுகவினர் கூறுகிறார்கள் என்று நினைக்கிறேன். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக மேலும் 12,000 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. சரியான நிதி வழங்காமல் தமிழக அரசின் வளர்ச்சி பணிகளை மத்திய அரசு தடுத்து வருவதாகவும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் குற்றம் சாட்டப்பட்டு உள்ளது. நாட்டில் மழை வெள்ளம் ஏற்பட்ட போது, அதாவது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மழை வெள்ளம் ஏற்பட்ட போதும் மத்திய அரசு நிவாரண நிதியாக 1 பைசா கூட தராமல் அடிப்படை மனித தன்மை இல்லாமல் நடந்து கொள்வதாகவும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மத்திய அரசில் பங்கேற்று திமுகவானது தமிழ்நாட்டின் வளத்தை பெருக்கியதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதாவது வாஜ்பாய் மற்றும் மன்மோகன் சிங் அவர்களின் 10 ஆண்டு காலம் ஆகிய மொத்தம் 15 ஆண்டு காலம் திமுக ஒன்றிய அரசில் பங்கேற்று தமிழ்நாடை வளர்ச்சியடைய செய்ததாகவும் கூறுகிறார்கள். இந்த காலத்தில் சாலை போக்குவரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டது, அது இந்தியா முழுவதுமே வளர்ச்சி ஏற்பட்டது என்றாலும் தமிழ்நாட்டில் டிஆர் பால் காலத்திலும் நிறைய சாலைகள் பாலங்கள் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது 3,276 கிலோமீட்டர் சாலைகள் தமிழ்நாட்டில் 4 வழிச்சாலைகளாக மாற்றப்பட்டதாகவும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருக்கிறார்கள். 553 கோடி ரூபாய்க்கு சேலம் உருக்காலை சர்வதேச தரத்தில் உயர்த்தப்பட்டு புதிய குளிரூட்டாலை நிறுவப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். சித்த மருத்துவ ஆய்வு மையம் கொண்டுவரப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். இது பாட்டாளி மக்கள் கட்சியின் தற்போதைய தலைவர் அன்புமணி அவர்கள் மருத்துவ அமைச்சராக இருந்தபோது கொண்டு வரப்பட்டது. எனவே அதற்கான உரிமையை அவர் கூட கோருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய ரயில்வே மண்டலம் கொண்டு வந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். இது திமுகவின் ஒரு சாதனை தான். தற்போது கோயம்புத்தூரை குறித்து புதிய ரயில்வே மண்டலம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதையும் கொடுத்தால் நன்றாக இருக்கும். மெட்ரோ ரயில் திட்டம் மற்றும் ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் போன்றவையும் திமுக மத்திய ஆட்சியில் ஒன்றிய அரசில் பங்கம் வகித்த போது கொண்டு வரப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். 244 கோடி ரூபாய் செலவில் தேசிய பன்னாட்டு கடல்சார் பல்கலைக்கழகம், மத்திய அரசின் பல்கலைக்கழகம், இந்திய மேலாண்மை பல்கலைக்கழகம் மத்தியில் திமுக அரசு இருந்தபோது கொண்டு வரப்பட்டதாகவும் அது தங்கள் சாதனை என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள்.